அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில் நம்முடைய சமுதாயத்தில் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒரு தொழுகையாக இது காணப்படுகிறது. எல்லோருமே கிட்டத்தட்ட இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மார்க்க ரீதியிலே இந்த தொழுகையினுடைய நிலை என்ன என்று கேட்டால், சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதை சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள் சொல்கிறார்கள் இல்லை, இது ஃபர்து கிஃபாயா என்று சொல்கிறார்கள். ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால், யாராவது செய்யவில்லை என்றால் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிற்க வேண்டி வரும். சுன்னா முஅக்கதா அப்படி அல்ல, யாருமே செய்யவில்லை என்றாலும் யாரும் குற்றவாளிகளாக போய் நிற்க வேண்டி வராது. ஆனால் ஃபர்து கிஃபாயா என்றால் யாராவது செய்யாமல் போனால் ஒட்டுமொத்த மக்களும் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக நிற்க வேண்டி வரும் என்கிற கருத்து ஃபர்து கிஃபாயா என்பதற்கு இருக்கிறது. அப்ப இமாம் அஹ்மத் போன்ற அறிஞர்கள் பெருநாள் தொழுகை ஃபர்து கிஃபாயா என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இமாம் அபு ஹனீபா போன்ற அறிஞர்கள் பெருநாள் தொழுகை வாஜிப் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு ஆலம், இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு மசலாவாக இருந்தாலும் வாஜிப் என்கிற கருத்து வலுவானதாக தென்படுகிறது. அப்ப இந்த பெருநாள் தொழுகையை எல்லோரும் தொழுது கொள்ள வேண்டும். குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் உள்ள பெண்களை கூட பெருநாள் தொழுகிற இடத்திற்கு வருமாறு வலியுறுத்தியதிலிருந்து இதை புரிய முடிகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த தொழுகையை எங்கே தொழுவது, பெருநாள் தொழுகையை எங்கே தொழுவது என்று கேட்டால், பெருநாள் தொழுகையை தொழுவது என்பது முசல்லாவில்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மஸ்ஜிது நபவி மிக சிறப்பான பள்ளியாக இருந்த போதிலும் அங்கே உள்ளே மஸ்ஜிது நபவிக்குள்ளே தொழாமல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தொழுதிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பெருநாள் தொழுகைக்குரிய இடம் திடல்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பள்ளியில் தொழ வேண்டிய தேவைகள் ஏற்பட்டால் பள்ளியில் தொழக்கூடாதா என்று கேட்டால், இல்லை, தொழலாம். உதாரணமாக மழை பெய்கிறது, பள்ளியில் தொழலாம். அல்லது வெளியிலே ஏதாவது காற்றடிக்கிறது, இப்போ அரபு நாடுகளிலே சேண்ட் ஸ்ட்ரோம் வீசி கொண்டிருக்கும், அப்போ அந்த நேரத்தில் உள்ளே தொழுவது கூடுமா என்றால் தாராளமாக கூடும். அப்போ தேவைகள் ஏற்பட்டால் மஸ்ஜிதிலே பெருநாள் தொழுகையை தொழலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மஸ்ஜிதிலும் தொழ முடியவில்லை, திடலிலும் தொழ முடியவில்லை, இதுதான் இப்போது இருக்கிற இஷுவாகும். மஸ்ஜிதிலும் தொழ முடியவில்லை, திடலிலும் தொழ முடியவில்லை. இப்போது இந்த COVID-21 என்று இப்போது சொல்கிறார்கள், 19 என்பதை தாண்டி இப்போ COVID-21 என்ற பிரயோகத்தை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கொரோனா காரணமாக நிறைய நாடுகளிலே மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போல பப்ளிக் கெதரிங், அதாவது இப்போ பெருநாள் தொழுகைக்காக திடலிலே ஒன்று சேர்வது என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான நேரத்தில் என்ன செய்வது என்கிற இந்த மசாலாவை பொறுத்தவரையில் இதிலே நேரடியான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்றால், நேரடியான ஆதாரம் ஹதீஸ்களில் வராத ஒரு பிரச்சனையை அதனுடைய அளவை விட கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் சில நேரங்களில் சிலர் காரசாரமாக ஃபேஸ்புக்கிலே மற்ற இடங்களிலே பேசுவதையும் விமர்சிப்பதையும் பார்க்கிறோம். இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு மசலா, தெளிவாகவே தெரிகிறது நேரடியான ஆதாரங்கள் வரவில்லை என்று சொல்லும் போது இது ஆய்வுக்கு இடம்பாடான ஒரு மசலா. ஆய்வுக்கு இடம்பாடான மசலா என்று சொல்லும் போது இதிலே எந்த கருத்தை நாம் எடுத்து நடந்தாலும் அதற்கு நன்மை இருக்கிறது. சரியான கருத்தாக இருந்தால் இரண்டு நன்மைகளும், தவறான கருத்தாக இருந்தால் ஒரு நன்மையும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும். அட்லீஸ்ட் எது ஒன்றை செய்தாலும், அந்த இஜ்திஹாதின் முடிவுகளில் எது ஒன்றை செய்தாலும் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாரும் யாரையும் குற்றம் சாட்டவும் தேவையில்லை, குறை காண வேண்டிய அவசியமும் இல்லை, விமர்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. விமர்சிப்பதாக இருந்தால் கண்ணியமான முறையில், என்னுடைய கருத்து இது, அவருடைய கருத்து சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் என்ற இமாம்களுடைய அந்த வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ரஐ சவாபுன் யஹ்தமிலுல் ஹதா, என்னுடைய கருத்து தான் சரியானது ஆனால் தவறாகவும் இருக்கும். ரஐயு கைரி ஹதாஉன் யஹ்தமிலுஸ் ஸவாப், மற்றவருடைய கருத்து, நான் யாரோடு பேசுகிறேன், அவருடைய கருத்து தவறானது ஆனால் அது சரியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த அணுகுமுறை
ஃபிக்ஹிலே இஜ்திஹாதுக்குரிய இடங்களில் மிக முக்கியமானது என்பதை முஸ்லிம் சமூகம் கண்டிப்பாக உணர்ந்தே ஆக வேண்டும். நம்முடைய மனோ இச்சைகளை முற்படுத்தி இந்த இஜ்திஹாத் பகுதியை கொண்டு போய் இருக்குவது என்பது பிழையானது என்பதை இங்கே நான் பதிவு செய்து கொண்டு, இப்போது கொரோனா காலத்தில் திடலிலும் தொழ முடியாது, மஸ்ஜிதிலும் தொழ முடியாது, என்ன செய்வது என்று கேட்டால், இது தொடர்பாக இந்த கொரோனா காலத்தில் வாழக்கூடிய உலகமாக்கள், குறிப்பாக அமைப்புகளாக செயற்படக்கூடிய உலமாக்கள், எகிப்திலே அல் அசர் பல்கலைக்கழகத்திலே லஜ்னத்துல் இஃப்தா என்று இருக்கிறது, அதாவது ஃபத்வாவுக்கான சங்கம், அதே போல ஒவ்வொரு நாட்டிலும் ஜோர்டானிலே ஃபத்வாவுக்கான சங்கம் இருக்கிறது, அல்ஜீரியாவில் இருக்கிறது, குவைத்திலே இருக்கிறது, சவுதியில் இருக்கிறது, துபாயில் இருக்கிறது, பஹ்ரைனில் இருக்கிறது, இவ்வாறு எல்லா நாடுகளிலும் இருக்கின்றன. இந்த ஆய்வு நிலையங்களில் அல்லது ஆய்வு மையங்களில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய ஃபத்வா என்ன கேட்டால், இந்த காலத்திலே கொரோனாவுடைய காலத்திலே ஒருவர் பெருநாள் தொழுகையை திடலில் தொழ முடியாது, மஸ்ஜிதில் தொழ முடியாது என்ற நிலை இருந்தால் அவர் அந்த பெருநாள் தொழுகையை வீட்டிலே தொழுது கொள்ளலாம் என்கிற ஃபத்வாவை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதற்கு அவர்கள் ஒரு ஆதாரமாக என்ன கொள்கிறார்கள் என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகாரியிலே வருகிறது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருநாள் தொழுகை தவறிவிடுமாக இருந்தால் அவர்கள் குடும்பத்தினரை வீட்டிலே ஒன்று சேர்த்து அவர்களுக்கு இமாமாக நின்று அவர்கள் தொழுகை நடத்துவார்கள் என்று வருகிறது. எனவே நம்முடைய வீட்டிலே உள்ளவர்களை நாம் ஒன்று சேர்த்து நாம் இமாமாக நின்று அந்த பெருநாள் தொழுகையை நடத்தலாம். அப்படி நடத்தும் போது எது பெட்டர் என்று கேட்டால், நம்முடைய சில ஊர்களிலே வீட்டிலே முற்றம் இருக்கும், எனவே அந்த முற்றத்திலே தொழுது கொள்வது அது மிக சிறந்தது. முற்றம் இல்லாதவர்கள் என்ன செய்வது, அவர்களுடைய ஒரு மண்டபத்திலே, அவர்களுடைய ஒரு ஹாலிலே அல்லது ஒரு விசாலமான ரூமிலே அவர்கள் தொழுது கொள்ள வேண்டியது. இப்போ இந்த தொழுகையினுடைய நேரத்தை பொறுத்தவரையில், பெருநாள் தொழுகையினுடைய நேரத்தை பொறுத்தவரையில், பொதுவாகவே நம் எல்லோருக்கும் தெரியும், சூரியன் உதிக்கும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது. சூரியன் உதித்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயர வேண்டும், அதில் ஈட்டி அளவு என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கின்றன, அதில் சில சர்ச்சைகள் காணப்படுகின்றன. பொதுவாக சூரியன் உதித்து ஒரு 10 நிமிடங்கள் கழித்து நாம் தொழுது கொள்ளலாம், அதாவது அதான் தொழுகையினுடைய ஆரம்ப நேரமாக கொள்ளப்படும். அந்த ஆரம்ப நேரத்தில் பெருநாள் தொழுகையை தொழுது கொள்வது தான் சிறந்தது, ஆனால் லேட் ஆகுவது குற்றம் இல்லை. இப்போ ஒருவர் உதாரணமாக இலங்கையிலே சூரியன் உதிக்கிற நேரம் உதாரணத்திற்கு 6 மணி என்று சொன்னால், சூரியன் உதிக்கிற நேரம் 6 மணி என்று சொன்னால் ஒரு 6:30க்கு தொழ ஆரம்பிக்கலாம் அல்லது 6:10க்கு தொழ ஆரம்பிக்கலாம். 6:10க்கு தொழ ஆரம்பிக்கிறார், ஒருவருக்கு தவிர்க்க முடியவில்லை, அவருடைய வீட்டு சூழல், 8 மணிக்கு தொழுகிறார் என்றால் தொழுகை சேரும் இன்ஷா அல்லாஹ். லுஹருடைய வக்து வரைக்கும், அதாவது சூரியன் உச்சியை அடைகிற வரைக்கும், உச்சிக்கு போனால் தொழ முடியாது, இப்போ உச்சியை அடைவதற்கு முன்னால் உள்ள நேரம் வரைக்கும் பெருநாள் தொழுகையை தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை எல்லோரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் சுன்னாவும் சிறந்ததும் எது, பெருநாள் அதாவது சூரியன் உதித்து ஒரு 10-15 நிமிடங்களில் தொழுகையை ஆரம்பிப்பதுதான் சிறந்தது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த தொழுகையை நேர காலத்தோடு எங்கெல்லாம் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றனவோ அல்லது திடல்களில் தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஊர்களில், அந்த நாடுகளில் உள்ளவர்கள் வீட்டிலே குடும்பத்தோடு இந்த பெருநாள் தொழுகையை தொழலாம். பெருநாள் தொழுகையை குடும்பத்தோடு தொழும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையோரிட்டி முற்றத்திற்கு கொடுக்க வேண்டும், அல்லது மொட்டை மாடி இருந்தால் அது கூட ஒரு சிறப்பானதாகவே அமையும், இல்லை என்றால் வீட்டில் எங்காவது ஒரு இடத்திலே நாம் இந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். இவ்வாறு தொழுகிற போது தொழுகையினுடைய முறையையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ வீட்டில் ஒரு ஆண் இமாமாக இருக்க வேண்டும், அது தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்டாக கூட ஒரு ஒரு ஆலிம், ஒரு யாரோ ஒருவர் நல்ல தொழுகையினுடைய சட்டங்கள் தெரிந்து ஒரு கெஸ்ட் இருக்கிறார், அவராக கூட இருக்கலாம், யாரோ ஒரு ஆண் இமாமாக நிற்க வேண்டும். ஆண் இமாமாக நின்று தொழுகை நடத்த வேண்டும். அப்படி தொழுகை நடத்தும் போது அடுத்த வரிசையிலே ஆண்கள் நிற்பார்கள், சிறுவர்கள் ஆண்கள் எல்லோரும், அதற்கு அடுத்த வரிசையில் பெண்கள் நிற்க வேண்டும்.
இப்ப தொழுகையினுடைய முறை எடுத்துக்கொண்டால், இந்த பெருநாள் தொழுகையை அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று மனதால் நியத்து வைத்துக் கொண்டு, முதலாவதாக தக்பீரத்துல் இஹ்ராம் கட்ட வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று, அதை தொடர்ந்து 6 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அப்போ ஒட்டுமொத்தம் 7. சில ரிவாயத்துகளில் அந்த ஃபஸ்ட் தக்பீரை கழித்து 7 என்று சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் சிம்பிளாக அந்த கருத்து வேறுபாடுகளுக்குள் போய் குழம்பிக் கொள்ளாமல் இருப்பதற்காக சிம்பிளாக சொல்கிறேன். முதலாவது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லுவீர்கள். அதற்கு பிறகு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 6 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். இதற்கிடையில் கையை தூக்கி கட்டுவது என்பது ஹதீஸ்களில் வரவில்லை, சில சஹாபாக்கள் செய்ததாக வருகிறது. எனவே ஒருவர் ஹதீஸ்களில் வரவில்லை என்ற அடிப்படையில் கையை கட்டி வைத்துக் கொண்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னால் அதுதான் மிக சிறந்தது. இல்லை, சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒருவர் தூக்கி கட்டினால் அது தவறும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த தக்பீர்களுக்கிடையில் ஒன்றும் ஓதுவதற்கு ஹதீஸ்களில் வரவில்லை, தக்பீர்களுக்கிடையில் ஓதுவதற்கு என்று ஒன்றும் வரவில்லை, நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் போதுமானது. இவ்வாறு 6 தக்பீர்கள் சொன்ன பிறகு வஜ்ஜஹத் ஓத வேண்டும். அதற்கு பிறகு அவுது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அதற்கு பிறகு சூரத்து காஃபை ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒரு ரக்காத்து பொழுது விட்டு காஃப் பாடம் இல்லாதவர்கள் சூரத்துல் அலா சபிஹஸ்ம ரப்பிக்கல் அலாவை ஓதுவது சுன்னத்தாகும். சபிஹஸ்ம ரப்பிக்கல் அலாவும் ஒருவருக்கு பாடம் இல்லை என்றால் அவருக்கு எந்த சூரா பாடமோ அந்த சூராவை அவர் ஓதிக்கொள்ளுவார். பிறகு வளமையாக தொழுவது போல ருக்கு சுஜூத் எல்லாம் முடித்து விட்டு மீண்டும் நிலைக்கு வந்து அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன பிறகு தொடர்ச்சியாக 5 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நான் ஏற்கனவே சொன்னது போல அதிலும் கையை ஒருவர் உயர்த்தி கட்டினால் அது குற்றமாகாது, ஆனால் கையை உயர்த்தாமல் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னால் அதுவே சிறந்ததாக கொள்ளப்படும். 5 தக்பீர்கள் சொன்ன பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா அவது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார். அதற்கு பிறகு சூரத்து காஃபை அவர் ஓதுவார். காஃப் பாடம் இல்லை என்று சொன்னால் அவர் சூரத்துல் காஷியாவை, ஹல்லத்தாக்க ஹதீஸுல் காஷியா என்கிற சூறாவை ஓதுவார். அதுவும் பாடம் இல்லை என்றால் அவருக்கு எது பாடமோ அதை ஓதிக்கொள்வார். அதற்கு பிறகு அவர் வளமையாக தொழுவது போல ருக்கு சுஜூதுகளை செய்து சலாம் கொடுக்க வேண்டும். இதுதான் தொழக்கூடிய முறையாகும். இந்த தொழுகைக்கு பிறகு ஹொத்துபா ஓதுவதா என்று கேட்டால், தொழுது முடிந்து விட்டது இப்போ ஹொத்துபா ஓதுவதா என்று கேட்டால் இதிலும் ஒரு தெளிவு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இது ஒரு புதிய பிரச்சனை. வீட்டில் தொழுவது என்பது இன்று வந்திருக்கிற ஒரு புதிய பிரச்சனை. எனவே ஹொத்பா ஓதுவதா இல்லையா என்பது உண்மையிலேயே ஒரு தெளிவு இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாக அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த செய்தியை பார்க்கிற போது அவர்கள் இமாமோடு தொழ கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் வீட்டிலே தொழுகை நடத்தினார்கள், ஆனால் ஹொத்பா ஓதவில்லை என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த செய்தியின் அடிப்படையில் ஹொத்பா இல்லாமல் தொழுவதுதான் சிறந்தது என்ற கருத்தை சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இது கலா இல்லை, ஒரு பூர்ணமாக தொழப்படக்கூடிய தொழுகை என்பதனால் ஹொத்துபா ஓதிக்கொள்வது சிறந்தது என்று சொல்கிறார்கள். எனவே ஒருவருக்கு ஹொத்துபா ஓதக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது என்றால் சுருக்கமாக ஹொத்துபா ஓதிக்கொள்வதில் குற்றமில்லை. ஓதாமல் சலாமோடு முடித்து கொண்டால் அதுவும் போதுமானது. சலாம் கொடுத்து விட்டால் அந்த இடத்தில் இருந்து கொண்டு துஆ கேட்பது சுன்னத்தாகும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த கால சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்விடத்திலே நிறைய துவா செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா என்கிற சோதனை நம்மை விட்டு நீங்குவதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் கஷ்டங்கள் நீங்கவும் அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.